காதுகுத்து முத நாள் பெரிய மாமி வந்து முத நாளே வந்துட்டாங்க. இது வந்து டெக்கரேஷன்லாம் வாசல் வந்து பந்தல்லாம் போட்டாங்க. குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்கும் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. இது வரப்பெல்லாம் வந்து கலர் லைட்டு வச்சு சூப்பராக இருந்தது. இது வந்து சமைக்கிற கொட்டாக, இது எல்லோ கலர் நைட்டினா. அப்புறம் பார்த்திங்கன்னா என் நாத்தனார் திருப்பூண்டிலேருந்து வராங்க. இது வந்து நடுமாமி. நாத்தனார் வந்து வேளாங்கல்லேருந்து தான் அழைச்சிட்டு வந்தாங்க சமைக்கிறதுக்கு. இவங்களாம் தம்மாலாம் வந்து சமைக்கிறவங்க. முத நாளே வந்துட்டாங்க. இந்த ரெட் கலரு சாரி வந்து என் நாத்தனார் திருப்பூண்டி நாத்தனார். இந்த அம்மாலாம் வந்து சமைக்கிறவங்க. இங்கே பாருங்க ஆமணி வருது. இதில் வந்து ஆனந்திக்கு அவங்க அண்ணனும் வந்து காய்கறி ஜாமம் மளிகை ஜாமம் எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ட்ரிப்பு ட்ரிப்பாக அடித்தாங்க. நிறையா வந்து முத நாள்லேருந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஆனந்தி அக்காவும் அண்ணனும் தான். மாமி எல்லாருமே வந்து முத நாளே வந்துட்டாங்க. இது வந்து டெக்கரேஷன் குழந்தைங்களுக்கு காது குத்துற இடம். அந்த பக்கம் வந்து ரெடி வச்சுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு பொழுது விடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் பொழுது விடிஞ்சிட்டு கரெக்டாக மணி 5:30 6 மணி இருக்கும். இந்த வரப்பளவில் பிள்ளைலாம் செதுக்கிட்டு எல்லாம் நீட் பண்ணணும். அப்புறம்தான் வந்து எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த வரப்பு ஃபுல்லாக நைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இது வந்து மாமரத்தை அந்த வரப்பு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு எதுக்காது இந்த இடத்துக்கிட்ட தான் வெல்கம் போட்டிருக்கோம். கலர் லைட்ல எல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பக்கத்துல பைப்பு இதெல்லாம் வீடெல்லாம் அழகாக முடிவு கோலம் விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கிறவங்க வந்து எல்லாமே சமையலுக்கானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பந்த டெக்கரேஷன். அவங்க வந்து ரெடியாக செட்டு போட்டிருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால வந்து ஆஃப் பண்ண சொன்னால் மறுபடியும் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. இது ஃபுல்லாக இந்த பக்கம் உட்காந்துக்கிறதுக்கு அது குத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பந்தி வைக்கிறதுக்காண்டி இந்த பக்கம் வந்து செட்டு போட்டிருந்தோம். இந்த லைன் ஃபுல்லாக வந்து சாப்பாட்டு பந்தி ஒரு ட்ரிப்புக்கு வந்து 60 பேர் சாப்பிட்ற மாதிரி அதேமாரி செட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை ரெடி ஆகிட்டு இருந்தது. காலையிலே வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அடுப்பு வெட்டி இது வந்து மணவரச்சேர் பசங்களுக்கு காலையிலே வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. இந்த அம்மா வந்து தேங்காய் திருவிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஐயா வந்து தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு அண்ணன் வந்து சாமியெல்லாம் மட்டும் அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இந்த பக்கம் ஒரு அடுப்பு, இந்த பக்கம் ஒரு 3 அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. வாய்ஸ் கொடுக்கல, தொண்டையெல்லாம் வந்து கம்மி இருக்குது. இந்த பக்கம் வந்திங்கன்னா நடுமாமி பெரிய மாமி எல்லோரும் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சமைக்கிறக்காரவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக. அந்த வாளி பாத்திரம்லாம் டேபிள் போட்டு அதில் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருவாங்க. அண்டாலும் இந்த சேர்லாம் வந்து கண்ணாமன்னு கிடக்குது. அப்புறம் தான் வந்து ஒரு 8 மணி ஆன பிறகு எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சோம். அதை அடுத்த வீடியோவில்